ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து பல்சர் 125 ஓனர்ஷிப் ரிவியூவில் வந்து ரீமேச்சிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். பட் அதை பற்றி நான் வீடியோ பண்ணல, பட் இன்றைக்கி தான் பண்ணுறேன். அந்த ரீமேச்சிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, கியரும் சரி, நல்ல ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரீமேச்சிங் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டப்பு டப்புன்னே கிளச்சை வந்து விடலாம், ஸ்லோவாக விடணும். ஸோ அது எப்படின்னா நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஹையர் சிசி இன்ஜின் தான் இல்லை, லோவர் சிசி இன்ஜின்லையும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், இன்ஜினோட ஸ்மூத்னஸ் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் லிசன் பண்ண முடியும். இன்ஜின் வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சவுண்டு இருக்கும். உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட பைக்கோட ஸ்மூத்னஸ்ஸை. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரூம் மேட்சிங்கிற கான்செப்ட்டு. ஸோ அதை எப்படி நான் பண்ணணும்னு உங்களுக்கு நான் வந்து சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்த்து கியரில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களோட ஆர்பிஎம் மீட்டரை செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இப்போ லோவர் சிசி இன்ஜின்னா ஆர்பிஎம் மீட்டர் இருக்காது, அதனால் இன்ஜின் சவுண்டை நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஒரு மின் ரேஞ்சில் போயிட்டுருக்கும் போது அதாவது ஃபஸ்ட்டு பிடிங்க, பிடிச்சிட்டு டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஆக்சிலேட்டரில் ஃப்ளிப் பண்ணுங்கள், லைட்டாக அப்படி ஃப்ளிப் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமேட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். இது எல்லாமே ஒரு செகண்ட்குள்ளே பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா கேட்கும். இதே நீங்கள் ஆர்பிஎம் மீட்ரு உள்ளதெல்லாம் அதே கான்செப்ட் தான். பட் நீங்கள் ஆர்பிஎம் மீட்ரு வச்சு கூட நீங்கள் ரூம் மேட்சிங் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட ஆர்பிஎம் மீட்ரு வந்து 10,000 ஆர்பிஎம் மீட்ரு இருக்குதுன்னா நீங்கள் வந்து உங்களோட கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது 6,000லேருந்து 5,000 வரையிலும் இருக்கும் இருந்துச்சுன்னா ரூம் மேட்சிங் பண்ணலாம். வந்து பைக் ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலுக்கு வருது, ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங் தான் இந்த இன்ஜின் பிரேக்கிங் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு டாப் கியரில் போயிட்டுருக்கும் போது பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து பிரேக் பேட் வந்து தெரியும். அதே நீங்கள் ரிவ் மேட்சி கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25% வந்து நீங்கள் பிரேக்கு கொடுத்தா போதும், மீதி இருக்க 75% வந்து இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணிக்கும். நல்லா ஓப்பன் பிளேஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 5th-4th கியர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு கீழே உள்ள கியருக்கு போகாதீங்க. காரணம் என்னென்னா இன்ஜின் பிரேக்கிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. நீங்கள் செகண்ட் கியர்லாம் பண்ணிங்கன்னா பயங்கரமாக இன்ஜின் பிரேக்கிங் இருக்கும். நீங்கள் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஏன்னா 5th-4th ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறமேட்டு இதுக்கு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். டிராஃபிக் இல்லாத ஏரியாவில் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சேஃபு, உங்களுக்கும் சேஃபு மற்றவங்களுக்கும் சேஃபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஒரு டக்குன்னு ஒரு அமுத்தம் அமுத்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ சில பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.